பட்டுக்கோட்டையிலிருந்து வருகை தந்துள்ள முருகானந்தமையா அவர்கள் ஒரு சிறப்பான முறையில் கோச்சார கிரகங்களால் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு வித்தியாசமான முறையில் எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறது, ஒரு திரைப்படம் பார்க்கறது, ஒரு பாட்டு கேட்குறது. நாம் கூட அன்றைக்கி கர்ணநாதனை பற்றி சொல்லியிருந்தோம். ஒரு சினிமா பார்த்திங்கன்னா கர்ணம் ஆக்டிவேட் ஆவார் அப்படின்ட்டு அவர் என்னுடைய மாணவரும் கூட. அப்போ நான் ஒரு வித மாதிரி சிந்திக்கிறேன்னா என்னுடைய மாணவர் அதே மாதிரி தான் சிந்திப்பாங்க. அந்த வகையில் ஒரு மிக சிறப்பான ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கார். ஒரு சிறப்புரை ஆற்ற வருமாறு முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மேலும் இந்த வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்னெண்டு ராசி, 27 நட்சத்திரம், 12 பாவம், இதுதான் ஜாதகத்தினுடைய இயல்பு. அப்போ மேஷ ராசியில் கோச்சார கிரகங்கள் இப்பொழுது எப்படி பலன் அளிக்கும் என்று ஒரு பாட்டை பாடி அதன் பிறகு பரிகாரத்தை சொல்கிறேன். ஜெய் அண்ணனுக்கு, ஜெய் காளையனுக்கு, ஜெய். பொதுவாக எம்மனசு தங்கம் போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஏய் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. அப்போ பொதுவாக மேஷராசிக்கு 12 குரு, 10 சனி, ஜென்ம ராகு. அப்போ பொதுவாக 12 ராசிக்கும் 10 சனி. அப்போ மாமியார் அவங்களுக்கு உதவணும். 10 தொழில், ஜீவகாரியம் தொழில் வர்றதுனால தொழிலில் உள்ள அந்த தொழிலாளிகளுக்கு மாதம் தவறாமல் இப்போ 1ஆம் தேதினா சம்பளத்தை கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு மனநிறைவு இருக்கும். பொதுவாக 12 ராசிக்கும் 10 சனி இருக்கிறதுனால தன்னுடைய மாமியாருக்கு வந்து உதவி செய்கிறது, தொழில்காரங்களுக்கு கரெக்டாக இந்த பதிலை செய்கிறது, இது செஞ்சால் அந்த மேசராசியில் உள்ளவங்களுக்கு பலன் நல்லாயிருக்கும். மேசராசி 1 ஓகேல இருக்குது. அடுத்து ரிஷபராசி, கோச்சார கிரகம், 9 சனி, 11 குரு. அவங்களுக்கு ஒரு பாட்டு, ஊதா 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 கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன், நான் சொல்லடி அவளுக்கு சலாம் போடணும், நீ சொல்லடி அவளுக்கு நான் சலாம் போடணும். ஊதா ஊதா கலர் பொம்மி, உனக்கு யாரு மம்மி. அப்போ ரிஷபராசிக்கு கோச்சாரத்தில் 9 சனி இருக்கும்போது பாதகாதிபதியும் அவர் தான், யோகாதிபதியும் அவர் தான். அப்போ போத 9 சனி இருக்கும்போது தந்தையாருக்கு உதவணும். அப்போ தர்மகாரியம் செய்யணும், தானங்கள் செய்யணும், கோயில்களுக்கு உதவணும். அடுத்து வந்து மிதுனராசி, மிதுனராசியில் வந்து 8 சனி, 11 குரு, 11 ராகு, 10 குரு. அவங்களுக்கு வந்து மிதுனராசிக்கு ஒரு பாட்டு இருக்குது. எப்படின்னா புதன் வந்து புதனுடைய காரகத்தும் அதில் வரணும். அதனால் கூடையில் கருவாடு, குந்தலியில் பூக்காடு, என்னாடி பொருத்தாயா, இந்த என் பொருத்தம் இதோ போரா, தாளமில்லா பின்பாட்டு, ஆஹா தட்டுக்கட்டை என் கூத்து, என்னடி ரோஜா எங்கடி போற, மாமன கண்டு ஆடுது இங்கு அம்மாளே, ஏ அம்மாளே. பொழுதோ கோடி குபுர வேலை, ராசாத்தி ராசன் வாராண்டி முன்னே. அடுத்து இந்த மிதுன ராசிக்கு 100 பாட்டு இருக்கு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதிருப்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு நீ அண்ணன் இல்லை, ஊர்வழி சுமந்தாயேடா, கர்ணா உன்பழி சுமந்தேனடா, கர்ணா உன்பழி சுமந்தேனடா. ஏன்னா 8 சனி இருந்து அவங்கள படாத பாடுபடுத்துது உண்டா. அப்போ அவங்களுக்கு இந்த பாட்டு பொருத்தமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், ஒரு ஆயுள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும், குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவணும்.
புரியுதுங்களா? அடுத்து வந்து கடக ராசி, அவங்களுக்கு வந்து ஏழில் சனி, ஒம்போதில் ராகு, எட்டில் குரு. அப்போ அவங்களுக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டு இனிமே தான் இருக்கும். அம்மா அம்மா எந்தன்னாருயிரே கண்ணின் மணியேயோ தெய்வம் நீயேயோ அம்மா அம்மா எந்தன்னாருயிரே நீயும் மானும் என்றும் ஓருயிரே. ஏ அப்போ ஏழில் சனி இருக்கு அவங்களுக்கு, வண்டி வாகனங்களில் பார்த்து போகணும். அடுத்து என்ன பண்ணணும், ஏழில் இருக்கும் போது மனைவிக்கு மனைவியோட நல்ல ஒழுக்கமாக இருக்கணும், தொழில் கூட்டாளிகளுக்கு உதவணும். அடுத்து ஒம்போதில் ராகு இருக்குது, அப்போ தந்தையாருக்கு பூர்வ புண்ணியத்துக்கு அந்த குலதெய்வம் கோவிலுக்கு அப்போ தர்மதானங்கள் செய்யணும். அப்போ இது மாதிரி செஞ்சால் கடகராசிக்கு நற்பலன் ஏற்படும். அடுத்து சிம்மராசி, ஆறில் சனி, ஒம்போதில் குரு, பத்தில் ராகு. அப்போ அவங்களுக்கு எப்போதுமே ஒரு சாஃப்டாக இருப்பாங்க, சாரி போல்டாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பாட்டு, சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் கணிந்திருக்கு, நேரம் கணிந்திருக்கு, ஊரும் நிறைந்திருக்கு, உண்மை ஒளிந்திருக்கு, சிங்கம் ஒன்று புறப்பட்டதே. அவங்களுக்கு இந்த பத்தில் ராகு இருக்கிறதுனால மாமியார் அவங்களுக்கு உதவணும், தொழில் உள்ளவங்களுக்கு உதவணும். சிம்மராசி ஓரளவுக்கு இப்போ ஓகே. அடுத்து கன்னிராசி, ஏழில் குரு, சாரி ஆமாம் ஏழில் குரு, எட்டில் ராகு, அஞ்சில் சனி. அவங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குது, எப்படின்னா ஆறுங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு தாய் மாமனை குறிக்கும். அப்போ அவங்க அந்த கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு ஒரு பாட்டு, மானூத்து மந்த இல மாங்குட்டி பெத்த மயிலே, மானூத்து மந்த இல மாங்குட்டி பெத்த மயிலே, பொட்ட புள்ள பிறந்திருக்கு புலிகாட்டில் குவும் குயிலே, தாய் மாம சீர் சுமந்து வராண்டி அவன் தங்க கொலுசு ஒன்று தாராண்டி. அவங்களுக்கு இந்த பாட்டு. அடுத்து அவங்களுக்கு இந்த ஏழில் குரு பாதகாதிபதி அங்கே இருக்கும் போது மனைவிக்கு வந்து மனைவியோட நல்ல ஒழுக்கமாக இருக்கணும். அடுத்து வந்து ஐந்தில் சனி இருக்கு, அவங்க பூர்வ புண்ணியம், குழந்தைகளோட நல்ல அண்ணன் பாட்டி இருக்கு பாராட்டி இருக்கணும், குலதெய்வம் கோயிலுக்கு உதவணும். அப்போ கன்னிராசிக்கு ஓரளவுக்கு நற்பலன் எடுப்பணும். அடுத்து துலாராசி, நாலில் சனி, ஆறில் குரு, ஏழில் ராகு. அப்போ அவங்களுக்கு என்னென்னா பொதுவாக காலம்புருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடம். அப்போ வந்து அது அவங்களுக்கும் ஒரு பாட்டு இருக்குது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், மனது மயங்கி என்ன உனக்கு வாழ்வு வரும், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். அப்போ துளாராசிக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னா, நாலில் சனி, தாயாருக்கு உதவணும், தன்னுடைய உடம்பையும் பார்த்துக்கணும், இருதய நோய் உள்ளவங்களுக்கு உதவணும். அப்போ அவங்களுடைய பலன் நல்லபடியாக நடக்கும். அப்போ அடுத்து விருச்சிக ராசி, மூணில் சனி, ஐந்தில் குரு, ஆறில் ராகு. அப்போ அவங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குது, எப்படின்னா விருச்சிக ராசி எப்போதுமே போல்டாக இருக்கும், விருச்சிக ராசி எப்போதுமே போல்டாக இருக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம், அது மறைவு ஸ்தானம். அப்போ அவங்களுக்கு ஒரு பாட்டு, திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வடா வடா, திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வடா வடா, சிங்கம் பெத்த பிள்ளைன்னு தெரிய வைப்போம் வடா வடா, எட்டு தசை திறந்திருக்கும் எட்டு வச்சு வடா வடா, திருப்பாச்சி அருவாள. அவங்களுக்கு இந்த பாட்டு. அப்போ மூணில் சனி அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே தான், இருந்தாலும் மூணில் சனி இருக்கும் போது சகோதரர்களுக்கு உதவணும், சிறுதூர பயணம் பண்ணுறவங்களுக்கு உதவணும், முயற்சி வெற்றி முயற்சி வந்து விடாமுயற்சியாக பண்ணணும். அடுத்து வந்து தனுசு ராசி, அவங்களுக்கு வந்து ரெண்டில் சனி, ஏழரை வருஷம் போராடிட்டாங்க ரைட்டா, அவங்களுக்கு இந்த அடுத்த ஜனவரியோட விடுதலை விடுதலை விடுதலை, தனுசு ராசிக்கு விடுதலை, அவ்வளோதான். அவங்களுக்கு பாட்டு வேறு ஒன்றும் இல்லை, விடுதலை பெறுறாங்க. அவங்களுக்கு கோச்சார கிரகங்கள்லாம் விடுதலை பெறாங்க, திசா புத்தி அந்தரங்கள் அதெல்லாம் நான் சொல்லலை, கோச்சார கிரகங்களால் விடுதலை ஆகிறாங்க ரைட்டா. அவங்க என்ன பண்ணணும், தன்னுடைய பெரியம்மாவுக்கு உதவணும், குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவணும், புரியுதுங்களா? அடுத்து மகர ராசி, ஜென்ம சனி நடக்குது,
மூணில் குரு நாலில் ராகு அப்போ அவங்க என்ன பண்ணணும் திடகாத்திரமாக இருக்கணும் எப்போதுமே திடகாத்திரமாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு பாட்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன் தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அவ்வளோதான் அவங்க வந்து ஜாதகர் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் எதையும் விட்டு கொடுத்து போகணும் ஏதாவது உடம்புல ஒரு பிரச்சனைனா உடனே போய் பார்த்து டாக்டரை இது பண்ணணும் அடுத்த நாளில் ராகு இருக்கிறதுனால தன்னுடைய தாயாருக்கும் உதவலாம் புரியுதுங்களா அப்போ நாளுங்கிறது இருதயத்தையும் குறிக்கும் அதையும் கொடுக்குறோம் காலபுருஷனையும் எடுக்கலாம் அப்போ காலபுருஷனையும் எடுத்தால் நாளில் ராகு எங்கே இருக்குது மேஷத்தில் இருக்குது அப்போ தலை சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவங்களுக்கு உதவலாம் ரைட்டா அடுத்து கும்பம் கும்பராசிக்கு வந்து பன்னெண்டில் சனி விரய சனி நடக்குது ரெண்டில் குரு இருக்கார் புரியுதுங்களா மூணில் ராகு இருக்குது அப்போ மூணில் ராகுங்கிறது நல்லது தான் அப்போ அண்ணன் அவங்களுக்கு ஒரு பாட்டு காலபுருஷ தத்துவத்தைப்படி அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானி அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அவங்களுக்கு இந்த பாட்டே போகிறோம் ஏன்னா அவங்களுக்கு விரைவு செடி நடக்கிறதுனால இதை சேர்த்து பாடணும் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன் தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அவங்களுக்கு என்னென்னா பன்னெண்டில் சனி இப்போ என்ன பண்ணலாம் ஒரு காது குத்து வைக்கலாம் பொண்ணு இருந்துச்சா சடங்கு வைக்கலாம் சுபச்செலவு பண்ணிடணும் அவங்களுக்கு ரைட்டா கும்பராசியில் வந்து விரேசனி நடக்கும்போது ஒரு சுபச்செலவு பண்ணிட்டீங்கன்னா பாதிப்பு இருக்காது அடுத்து வந்து ரெண்டில் ராகு சாரி ரெண்டில் குரு அவங்களுக்கு வந்து வாக்குத்தன்மையெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் இந்த இந்த பரிகாரத்தை பண்ணாவே போதும் நல்லாயிருக்கும் அடுத்து மீனராசி ஜென்மகுரு இரண்டில் ராகு பதினொன்னில் சனி எட்டில் கேது அவங்களுக்கு ஒரு பாட்டு பொதுவாகவே இந்த மீனராசி வந்து நீங்கள் மீனராசியை ஒரு இடத்துல வச்சாவே அந்த இடம் நல்லா விருட்சமாயிடும் ஏன் சொல்லுங்கள் கடல் ராசி மீனா மோட்ச ராசி புரியுதா அவங்களுக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது ராசிதான் கை ராசிதான் ஓ முகமே ராசிதான் ஆத்தாடி ஓ அருமையும் பெருமையும் அறிஞ்சவைவதான் தெரியாதா பூச்சூடி ஓ நெனப்புல மெதப்புல இருப்பவைவதான் புரியாதா ராசிதான் கை ராசிதான் ஓ முகமே ராசிதான் இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜென்ம குருனால பயந்துடாதீங்க குரு வந்து மீனராசிக்கு ஒன்று தவறுதல் பண்ணிட மாட்டார் அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டில் ராகு பேச்ச ஒன்றையும் கொஞ்சம் ஷார்ப்டாக வச்சுக்கணும் பெருசாக ஏன்னா ரெண்டில் ராகு இருக்கும் போது கொஞ்சம் தடார்புடான்னு வரும் அதனால் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் புரியுதுங்களா இப்போ இந்த பாட்டெல்லாம் பாடிட்டேன் அடுத்து ஒரு ஒரே ஒரு ஜாதகம் சொல்கிறேன் அது வந்து ஒரு 52 இயர்ஸாக வந்து அதை ஒரு இதை எடுத்து இங்கே உள்ளவங்க ஒரு ஜாதகம்தான் இங்கே உள்ள ஒரு ஜாதகம்தான் அது வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 29/11/1971 டைம் வந்து 5:55 AM அப்போ அவர் பிறந்த திசை வந்து புதன் திசை புதன் திசையில் பிறக்கிறாரு 4 வருஷம் 5 மாதம் விருச்சிக லக்கணம் திதி வந்து துவாதசி திதி கரணம் வந்து பவகரணம் யோகி வந்து ராகு அவயோகி வந்து சுக்கரன் அவங்களுக்கு சூரியன் வந்து லக்னம் புள்ளி வந்து அனுசர் 2 சூரியன் வந்து அனுசர் 3 இருக்காங்க சந்திரன் ரேவதி 4 செவ்வாய் சதய 4 சதயத்தில் 4 நினைக்கும் போது லக்னாதிபதி புஷ்கரம் வாங்கியிருக்காரு அடுத்து ராகு வந்து திருவோணம் 2 இருக்குது அவரும் புஷ்கரம் அடுத்து வந்து குரு வந்து கேட்டை நட்சத்திரம் வாங்கியிருக்காரு சுக்கரன் வந்து மூல நட்சத்திரம் வாங்கியிருக்காரு சனி கார்த்திகை 4 அது புஷ்கரம் புதன் மூலம் கேது பூஷம் அப்போ இப்படி இருக்குது அவங்க அவருடைய ஜாதகம் வந்து புதன் திசையில் பிறக்கிறாரு புதன் திசை 4 வருஷம் 5 மாதம் இருக்குது அப்போ 5 வயதில் கேது திசை வருது கேது திசை 7 வருடம் அந்த கேது திசையில் கேது திசை என்ன ஆகுதுன்னா 5 வருடம் சாரி 7 வருடத்தில் வந்து 4 மாதம் 27 நாள் சுய புத்தி நடக்கும் போது அவர் தந்தையார் இறந்துறாரு அதன் பிறகு 12 வயசில் அவருக்கு வந்து சுக்கர திசை வருது 11 வயதில் சுக்கர திசை வருது
சுக்கிரன் வந்து இரண்டில் இருக்கார், விரையாதிபதி இரண்டில் இருக்கார். அந்த 11 வயசுலேருந்து இந்த 22 வயசுக்குள்ள அவர் வந்து படாத பாடு படுறார். எப்படின்னா 4 செவ்வாய் இருக்கு அவருக்கு, படிப்பு முதல் படிப்பு தடைப்படுது. அவர் என்ன பண்ணுறாரு, காரோட்டி ஆகிறாரு. ஆகி ஒரு ஏன்னா சுக்கிரன் 12 விரையாதிபதிங்கிறதுனால 12ங்கிறது ஜெயிலா. அப்போ அவர் போய் என்ன பண்ணுறாரு, 2-3 தடவை ஜெயிலுக்கு போகிறாரு. இது தன்னுடைய 31 வயசில் அவரால் 2 பேர் கவுன்சிலர் ஆகிறாங்க. 36 வயசுலேருந்து சூரிய திசை வருது, 38 வயசு வரைக்கும் சூரிய திசை. சூரியன் வந்து அனுச நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அவர் போய் காலபுஷ தத்துவத்துக்கு 8 இடத்துல விருச்சிக ராசியில் உட்காந்துருக்காரு லக்கணத்தில். அப்போ அவருக்கு என்ன ஆகுது, ஒரு சூரிய திசையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதன் பிறகு ஒரு ஜெயிலை சந்திக்கிறார், சூரிய திசையிலையும் ஒரு ஜெயிலை சந்திக்கிறார். சூரிய திசை முடிந்து ஒரு சந்திர திசை வருது. சந்திர திசையில் 10 வருஷம் ஒரு ஹோட்டல் வைக்கிறாரு. ஹோட்டல் வச்சுட்டு 5 வருஷம் ஹோட்டலை வச்சுட்டு திருப்பி 5 வருஷம் வந்து லீஸுக்கு விட்டுறாரு. அடுத்து செவ்வாய் திசை வருது, சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை வருது. செவ்வாய் திசை வந்து எப்படின்னா சதயம் 4 புஷ்கர நவாம்சம் ஏறி திசையை நடத்துகிறார். அப்போ அவருடைய சின்ன பிள்ளை வாழ்க்கையில் விரையாதிபதி சுக்கிரன் நடந்ததுனால இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறார். சந்தித்து ஒரு வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசைக்கு வர்றார். அப்போ செவ்வாய் திசை வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது. புஷ்கர நவாம்சம்னா சதயம் 4 இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, 2019 வாக்கில் இந்த அஸ்ட்ராலஜிக்குள்ளே வர்றார். அஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்து சனி திசை சாரி செவ்வாய் திசை குரு புத்தியில் தன்னுடைய குருமார்களை சந்திக்கிறார். அதற்கு முன்னாடியே அவர் ஜோதிடர் தான், அது குருமார்களை சந்திக்கிறார். சந்தித்து இன்றைக்கு வந்து அந்த திசை நடந்துக்கிட்டு இருக்கு, செவ்வாய் திசை நடந்துக்கிட்டு இருக்கு. அது வேறு யாரும் இல்லை, நான் தான், இந்த குருமார் ஐயா தான். என்ன இவ்வளோ தூரம் என்ன, ஏன்னா ஜோதிடம் படிக்கிறோம், ஜோதிடத்துக்கு என்ன காரணம் என்ன வலு அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் அதை சொன்னேன். ஏன்னா ஜோதிடம் தெரியாமல் சும்மா பாட்டு பாடிக்கிட்டு போகிறான்னு சொல்லக்கூடாதுல்ல, என்னுடைய அவனுடைய சுய ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணணும். அதுதான் ஒரு ஜோதிடர், அவர் எப்படி இருக்கார், எப்படி இருந்தார், எப்படி போனார். பொதுவாக நான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வந்தது 4 மாதம் வந்தேன், இது 15வது கூட்டம். நான் 4 மாதத்துக்கு வர்றேன். நான் 4 மாதத்துக்கு வந்து ஐயாவோடைய தொடர்பு அதற்கு முன்னாடி எனக்கு கிடச்சிருது. 4 மாதத்துக்கு பிறகு நான் வீடு கட்டுறேன். 6 மாதம் நான் வீடு கட்டி குடி போகிறேன். ஐயா 9 மாதம் குடி போகிறாரு. இப்போ பண்டிட் ஐயா வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. முத்துப்பாண்டி ஐயா வீடு கட்டி குடி போயிட்டார். ஏன்னா அதே மாதிரி ஒரு பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்த விதி இப்படி கிடச்சிருக்குன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? அடுத்து வந்து ஐயாவுக்கு ஒரு பாட்டு, தினேஷ் சார் ஐயாவுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், சும்மா புரியுதில்லை. தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகு மலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாவியிடம் உருவாகி வண்ணம் பாடி ஒரு வனத்தொன்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அலைகடந்து நலம் பாடி நீர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வளராம் வீடுதாண்டா கற்பு விளங்கும் தமிழ் மகள் போல் ஆடுதாண்டும் காவிரியாய் அடங்கி நடந்து அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகாலன் போர்வாளும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனிக்கரிணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வில் இதயக்கணி எங்கள் இதயக்கணி இதயக்கணி நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற
நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே அடுத்து இந்த பிரபஞ்ச குழுவுக்கு ஒரு பாட்டு. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. தாயாரும் தவித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டும் கேட்டதில்லை, தாளாட்டும் கேட்டதில்லை. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லா சுறுசுறுப்பாயிட்டீங்களா? தூங்கிட்டு இருந்தீங்களா? நினச்சிருப்பீங்க என்ன திடீர்னு சினிமா பாட்டெலாம் பாடுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம். அதாவது முருகானந்தம் ஐயா உண்மையிலே வந்து மிக சிறப்பாக சொல்லி கொடுக்கப்பட்ட வித்தையை பயன்படுத்தி மிக அருமையாக இப்படியும் ஜோதிடத்தில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சிருக்கார் அவருடைய பேச்சால். அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த கைத்தட்டல் எல்லாரும் சேர்ந்து கொடுப்போமா? ஐயா அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கௌரவிக்குமாறு எங்களுடைய பொருளாளர் மற்றும் செயலாளர் இருவரும் இணைந்து அவருக்கு பொன்னாடி பற்றி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்னதான நிதியாக பிரபஞ்ச குழுவுக்கு என்னுடைய சார்பாக 1000 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறேன். எங்களுக்காக பாடல்கள்லாம் பாடி அசத்திய பட்டுக்கோட்டை முருகானந்தம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசாக புத்தகம் வழங்கப்படுகிறது. பட்டுக்கோட்டை முருகானந்த ஐயாவுக்கு வந்து செந்தூரான் ஜோதி நிலையம் சார்பாக 500 ரூபா கிஃப்ட்டு. பாடல் வந்து ஜோதிடத்தில் எவ்வளோ முக்கியன்றதை கரெக்டாக சொல்லிட்டார், அதுக்காக இந்த கிஃப்ட்டு. இந்த பணத்தை பிரபஞ்ச குழுவுக்கே அன்பளிப்பாக அளிக்கிறேன்.